என்ன இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இது தாங்கள் நினைப்பது போல் சாதாரண தலை அல்ல. மகதத்தின் இறைவன் சாம்ராட் தனானந்தனின் தலையாகும். இறைவனின் இந்த சிலையோடு கூட மரியாதையோடுதான் பேச வேண்டும். நான் இந்த தலையை பற்றி பேசக்கூடாது என்று விரும்புகிறீர்களோ? என்னுடைய தாற்பயம் அதுவல்ல. பல நேரங்களில் இறைவன் பக்தனுக்கு சந்தேகத்தை அளிக்கும் சக்தியை தருகிறார். ஏழு பேர்கள், ஏழு மோதிரங்கள். திருடன் எவன் என்று தெரியவில்லை. பெரிதாக கூறிவிட்டேன். எங்கிருந்து என்னால் சாட்சியை உருவாக்க முடியும்? கூறிவிட்டது. என்னுடைய இறைவன் சிலையின் தலை கூறிவிட்டது. யார் அந்த குற்றவாளி என்று? விட்டது. தங்க சிலையின் தலையை திருடிய திருடன் அவசரத்தில் தனக்கு தெரியாமலே ஒரு பொருளை அங்கு தவறவிட்டான். இப்போது இதை பார்த்தால் சாம்ராட்டிற்கு தெளிவு கிடைத்துவிடும். யார் அந்த குற்றவாளி என்று? இந்த ஏழு சகோதரர்களில் யார் அந்த நம்பிக்கை துரோகி என்று? அதை இங்கே கொண்டு வா. இவன் பொய்யுரைக்கிறான். இவன் அந்த பெட்டியின் பக்கம் கூட செல்லவில்லை. அது மட்டுமல்ல, இவன் திருவிழாவிற்கும் செல்லவில்லை. பிறகப்படி என்னிடம் இருந்த ஒரு பொருள் இவனுடைய கைக்கு கிடைத்திருக்க முடியும்.